அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு தொடர்ந்து எழுந்து வரும் கொலை மிரட்டல் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்குவதை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பொதுக்கூட்டம், கண்டன கூட்டம் ஆகியவற்றை நடத்தி வருகிறார். அக்டோபர் 18 மதுரையில் ஜெயலலிதா தலைமையில் பொதுக்கூட்டம் நடத்த அதிமுகவினர் திட்டமிட்டுள்ளனர். இந்நிலையில் மதுரை வந்தால் ஜெயலலிதாவை கொன்று விடுவோம் என்று கொலை மிரட்டல் விடுத்து வருவதால் ஜெயலலிதாவிற்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் தமிழக அரசிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்நிலையில் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று உள்துறை செயலாளர் ஞானதேசிகனிடம் அதிமுகவினர் மனு அளித்துள்ளனர். ஒரு மிரட்டல் கடிதம் வருகிற போது இதற்கு எந்த குழுவை இவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள், எங்கே விசாரணை நடைபெறுகிறது, அந்த தகவல் இதுவரையிலும் வந்திருக்கிறதா என்றால் இல்லை. கேட்டால் வேடிக்கையாக இருக்கிறது. இந்த அரசை பொறுத்தவரையிலும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு எடுத்துக்காட்டு எங்களால் கோடிட்டு காட்ட முடியாது. இங்கே இருக்கின்ற காவல்துறையை பொறுத்தவரையிலும் இன்று இருக்கின்ற முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் உரிய நடவடிக்கை மேற்கொள்வது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் இது மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். நடக்குமா நடக்காதா என்று எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த ஜெயலலிதாவின் மதுரை பொதுக்கூட்டத்தின் தேதி எப்படியோ அறிவிக்கப்பட்டுவிட்டது. பாதுகாப்பு அச்சுறுத்தலை தொடர்ந்து கடும் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்று இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது.